நல்லாட்சி அரசாங்கத்தில் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை எனவும் நல்லாட்சி தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் எனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். முறைகள் விநியோகம் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். பிரதமர் இன்று காலை 10 மணியளவில் ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராகியதுடன் அவரிடம் சுமார் 1.5 மணித்தியாலம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். விசாரணைகளின் பின்னர் 11:30 மணியளவில் ஆணைக்குழுவில் இருந்து வெளியில் வருகை தந்த பிரதமர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த பிரதமர், ஆணைக்குழு முன்னிலையில் பல முக்கிய விடயங்களை எடுத்து கூறியதாகவும் குறிப்பாக அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் தொடர்பில் விளக்கம் அளித்ததாகவும் பிரதமர் கூறினார். அத்துடன் இந்த பிரச்சினை காரணமாக பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பிலும் விளக்கம் அளித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தான் உள்ளிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர், பொதுச் செயலாளர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் எவ்வித அச்சமும் இன்றி ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். அத்துடன் அரசாங்கத்தில் எதுவித ஒளிவு மறைவும் இல்லை என்றும் அரசாங்கத்தில் பிழைகள் குறைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.